ஆல் ஸோ நமது கோயம்புத்தூர் சிட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக கொலை வழக்குகள் ஆதாய கொலை வழக்குகளை நல்ல முறையில் புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க முன்னாடி நடந்த வழக்குகளில் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை எல்லா குற்றவாளிகளையும் மேலேயும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுத்துருக்குறோம் அதேமாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில் பக்கத்தில் போதைப் பொருட்கள் குறிப்பாக கஞ்சா வித்த எல்லா நபர்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவில் அந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கு இப்போ அந்த பகுதிகளில் கஞ்சா சப்ளையும் நின்று போச்சு அதுக்கான அதிகாரிகளுக்கும் நம்ம பரிசு கொடுத்துருக்குறோம் சுமார் ஆறு கிலோ தங்க நகை மத்திய பிரதேசத்தில் போய் அதை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அதிகாரிகளுக்கும் நம்ம நம்ம இன்றைக்கி பரிசு கொடுத்துருக்குறோம் குறிப்பாக கோயம்புத்தூர் சிட்டி இங்கே வந்து அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே இந்த பகுதியில் இன்னும் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக ஏற்கனவே பதினைந்து காவல் நிலையங்கள் இருந்தது இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூன்று புதிய காவல் நிலையங்கள் சுந்தாபுரம் சுந்தராபுரம் கரும்பு கடை அதே மாதிரி கவுந்தம்பாளையத்தில் புது காவல் நிலையங்கள் அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு கூடை சீக்கிரம் அந்த காவல் நிலையங்க வந்துடும் அப்படிங்கிறது சிட்டிக்கு வந்து அதிகமான காவல் துறையினர் நியமிக்கப்படுவாங்க இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கா குற்றம் எதை எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா கொலை குற்றங்கள் குறைஞ்சதுன்னா அந்த ஊரில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் இப்போ அக்டோபர் மாதம் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலை வழக்குகள் போன வருஷம் ரிப்போர்ட் ஆச்சு அதே பீரியடில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு கிட்டத்தட்ட பதினைந்து சதமானம் கொலை குற்றங்கள் குறைந்திருக்கிறது அது வந்து சட்டம் ஒழுங்கினுடைய ஒரு இண்டிகேஷன் அதாவது ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் ஆதாய கொலைகள் முதல்ல வந்து எண்பத்தி ஒம்பதாக இருந்தது இப்போ எழுவத்தொம்பதாக குறஞ்சிருக்குது மாதிரி டக்காய்டி கொள்ளை வழக்கில் நூற்றி பதினொன்றுங்கிறது தொண்ணூற்றி ஆறாக குறைஞ்சிருக்குது ஸோ இதை பார்க்கும்போது குற்றங்கள் குறைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த முக்கியமான குற்றங்கள் நிறைய குறைஞ்சிருக்குது நமது அதிகாரிகள் நடந்த குற்றங்களையும் நல்ல முறையில் புலன் விசாரணை பண்ணி பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்காக நமது காவல்துறை அதிகாரிகள் அவங்களிடமாக பாராட்டுறோம் இப்போ எல்லாம் தொடர்ந்து சென்னை சகிதம் எல்லா மாநில மாநகரங்கள் அதே மாதிரி மாவட்டங்களில் அதிகப்படியான சிசிடிவி கேமரா நம்ம அரசு செலவுலேயே நம்ம போடுறோம் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அதன் அடிப்படையில் வெள்ளூர் தஞ்சாவூர் திருச்சி சென்னை போன்ற பகுதிகளில் அதிகமான சிசிடிவி கேமரா நியமிச்சிருக்கிறோம் மாடர்னைசேஷன் ஆஃப் த ஸ்கீம் அதில் பெரிய அளவில் இப்போ ஸ்கீம் வருது ஒட்டுமொத்தமாக நமக்கு இப்போ சிசிடிவி கேமரா தான் பெரிய பெரிய குற்றங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்போது நம்ம காவலர்கள் மத்தியில் காவலர்கிட்ட வரும் நவீன தொழில்நுட்பம் கொடுத்துருக்குறோம் பழைய குற்றவாளிகள் சுமார் எழுபத்தஞ்சாயிரம் பேர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்களுடைய ஃபோட்டோ வீடியோ நம்ம வச்சுருக்கிறோம் அந்த சந்தேக நபர் ஒரு காவலருடைய பார்வைக்கு வந்துட்டார் அவர் சந்தேகப்படுறாருன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்தார்னா போதும் அவர் மொபைல் ஃபோனில் அந்த குற்றவாளியை அந்த குற்றப்பிரிவு காவலர் இது இந்த நபர் தான் இவர் மேலே குற்றங்கள் இருக்குது இவர் மேலே வாரண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் குற்றவாளிகளை முகத்தை வச்சே கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இந்த மட்டும் வந்திருக்கு அவங்க ரோந்து போகும்போதும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அது இல்லாமலும் வாகனங்கள் அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேரும் நமக்கு வந்துருக்குது ஸோ இந்த தொழில்நுட்பம் அதை கேமரா தொழில்நுட்பம் நம்ம பெரிய அளவில் மாநில எல்லைகளுக்கு பாதுகாப்பு பண்ணி எப்படி சார் இருக்குது நிறைய மாநில மாநிலத்தில் வர்றவங்க நிறைய பேர் க்ரைம் பண்ணிட்டு போகிறோம் ஓகே அது வந்து அதாவது மாநில எல்லையை பொறுத்த வரைக்கும் இப்போ கஞ்சா தடுப்புக்காக நம்ம ஆறு இடத்துல பெரிய அளவில் செக் போஸ்ட் அமைச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி கேரளாவிலிருந்து வரக்கூடிய இந்த பயோ மெடிக்கல் வேஸ்ட் அதை தடுக்கிறதுக்கு ஆறு இடத்துல செக் போஸ்ட் அமைச்சு நாம் குறிப்பாக இந்த தென்காசி பகுதி பொள்ளாச்சி பகுதி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் கண்காணிக்கிறோம் அது இல்லாமலும் மாண்புமே முதலமைச்சர் அவங்க ஏற்கனவே சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டோல்கேட்ஸ் முக்கியமான டோல்கேட்ஸில் வந்து நவீன கேமரா படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இப்போ இப்போ தயார் நிலையில் இருக்குது அது வந்தபோது நம் முழுமையாக எல்லா சந்தேகக்கூடிய படக்கூடிய வாகனங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடியதை கண்காணிக்குடியில் அது இருக்கும் இணையவழி குற்றங்கள் அதிகமாக வந்து இப்ப கொலை இதெல்லாம் தாண்டி அதிகமாக ஆமாம் இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இப்போ வந்து ட்ரெண்டிங்னால் எல்லாருக்கும் புரியும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் வந்துங்க இணையவழி குற்றங்கள் தான் அதை நம்ம ஓப்பனாக சொல்லலாம் அதாவது ஆண் நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகளே இதுவரைக்கும் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு ஆயிரம் வழக்குகள் நம்மட்ட பதிவாக இருக்குது எங்கேருந்து எங் குற்றவாளிகள் வெளிநாடுகளில் இருந்து இப்போ எடுத்துக்காட்டால் வெளிநாட்டில் உள்ள ஒரு நபர் நம்ம இந்தியாவுக்கு வந்து டிஜிபிக்கு பெயரை சொல்லி ஒரு அதிகாரிகிட்டேருந்து ஏழரை லட்சம் ரூபாய் ஏமாற்றிருக்கிறாரு உங்கள் மின்சார பில் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்து பயப்படுத்தி அதன் மூலமாக தொடர்புகளை வச்சு உங்கள் நீங்கள் இணைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பத்தரை மணிக்கு மின்சாரம் இருக்காது நாங்கள் இணைச்சி கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபா மட்டும் இப்போதை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அதிகாரி அவர் வந்து ஒரு த தனியார் வங்கி ஒரு நிறுவனத்தில் இருபது லட்ச ரூபா வாங்கி மாதம் வாங்கிட்டு இருந்தவர் அதிகாரியே ஏமாந்துருக்கிறார் ஆக படித்தவங்கள்லாம் கூட ஏமாறக்கூடியது அப்புறம் வந்து நான் பாஸ் கேம்ப் சொன்னேன் மின்சாரம் சொன்னேன் உங்களுடைய ஆன்லைன் அதாவது நெட் பேங்கிங் நெட் பேங்கிங்கில் ஒரு சிரமம் இருக்குது நீங்கள் இந்த பேன் கார்டை இணைக்கலை அதனால் உங்களுக்கு இனி அதை நின்று போயிடும் நீங்கள் எனவே உடனே அதை பேன் கார்டை இணைச்சிருங்கன்னு சொல்லி தொடர்பு கொண்டு படித்தவங்க வேலை வச்சுக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு கூட உங்கள் வங்கியில் இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருவாங்க அப்புறம் மேரேஜ் நிறைய லேடிஸ் இப்போ ஏமாந்து போகிறது வந்துங்க மேரேஜ் ஸ்கேம் மேரேஜ் ப்ரொப்போசல் மாதிரி கொண்டு வந்து ஒரு தனி ஒரு நபரை அனு அறிமுகப்படுத்தி அவர் யூரோப்பியன் கண்ட்ரியில் வேலை பார்க்குற மாதிரியும் அவருக்கு கிஃப்ட் அனுப்பிச்சு கொடுக்குற மாதிரியும் அந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி அதுக்கு பிறகு லோன் ஸ்கேம் நிறைய பேர் சின்ன லோன் பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க உங்கள் ஃபோட்டோ சொந்தக்காரங்க ஃபோட்டோ எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இது மிக அதிகமான இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் நாலு சதமானம் தான் சொன்னீங்க இப்போ இந்த இருபது சதமானம் கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி அதை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்புறம் மிரட்டி இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிடுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் கேம்பிளிங் அது கூட இது என்ன விதமான கேம்பிளிங் இது எது யா என்ன விதமான அல்காரிதம் இருக்குது சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் விட்டு கொடுத்து உங்களுக்கு பிரைஸ் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பெரிய தொகை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டின உடனே அந்த பணம் ஒட்டுமொத்தமாக போயிடும் இந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக இன்னும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போடுவீங்க அந்த பணமும் போயிடும் அப்படி ஒரு சிலர் இப்போது பணத்தை இழந்து வேலையும் இழந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து இறந்து இற இறந்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் நாம் தொடர்ந்து காவல்துறையிலிருந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இது ஒன்று தான் தீர்வு இப்போ நைஜீரியாவில் உள்ள ஒரு குற்றவாளியை நாங்கள் பெங்களூரில் பிடிச்சி கொண்டு வந்துருக்குறோம் இல்லைன்னு சொல்லலை காவல்துறை இதெல்லாம் செஞ்சிடோம் ஆனால் இந்த பணம் வந்து இந்த ஊரை விட்டு போய் இன்னொரு நாட்டுக்கு போனால் அங்கே போய் மீட்டுட்டு கொண்டு வர்றது என்பது ரொம்ப காலதாமதமாகவும் ரொம்ப சிரமமும் கூட எனவே ஈஸியாக இருக்கிறது பொதுமக்கள் எனவே தான் நாங்கள் இதை இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து டயர்டாகவே இல்லை நாங்கள் வந்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் இதை கூட நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தி எந்த வங்கியும் உங்களிடத்துலேருந்து உங்கள் மெயில் ஐடி இல்லது பேங்க் ஐடி இல்லாட்டி உங்கள் பாஸ்வேர்டு இல்லாட்டி உங்களுக்கு பின் நம்பர் இல்லாட்டி உங்களுக்கு ஓடிபி கேட்கவே மாட்டார்கள் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் அவங்க எப்படி கேட்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் பணத்தை திடக்கூடிய ஒரு நோக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட வங்கியினுடைய ஐடி பாஸ்வேர்டு பின் நம்பர் இல்லாட்டி ஓடிபி கேட்பாங்க அதை மட்டும் கொடுத்துடாதீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு ஆள் கூட ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம ஏற்படுத்தலாம் கல்வி தான் மிகப்பெரியது தேங்க்யூ வெரி மச்